காலையாராதனைங்களுக்கு ஆசீர்வதியும் மரத்தடைகளின் மத்தியிலும் வெண்டேவன் கிரீசியும் இயற்கையின் சீற்றங்கள் எல்லாவற்றிலும் ஏற்படுகிற அந்த தடைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படி கேட்குறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமே. நாம் ஒரு பாடலை பாடி தேவனின் அம்மையப்படுத்துவோம். 405வது பாடல், ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். ஓட்டத்தை ஓடி முடிக்கணும், ஊழியம் நிறைவேற்றணும். ஓட்டத்தை ஓடி முடிக்கணும், ஊழியம் நிறைவேற்றணும். கர்த்தரையே முன்வைத்து கலங்காமல் மகிழ்வுடனே, கர்த்தரையே முன்வைத்து கலங்காமல் மகிழ்வுடனே. ஓட்டத்தை ஓடி முடிக்கணும், ஊழியம் நிறைவேற்றணும். ஓட்டத்தை ஓடி முடிக்கணும், ஊழியம் நிறைவேற்றணும். ஒன்றையும் குறித்து கலங்காமல், பிராணனை அழிவுமையாய் எண்ணாமல். ஒன்றையும் குறித்து கலங்காமல், பிராணனை அருமையாய் எண்ணாமல், மகளுடன் தொடர்ந்து ஓடி முடிக்கணும். பெற்ற ஊழியம் நிறைவேற்றணும், மகளுடன் தொடர்ந்து ஓடி முடிக்கணும். பெற்ற ஊழியம் நிறைவேற்றணும், கர்த்தரையே முன்வைத்து கலங்காமல் மகளுடனே, கர்த்தரையே முன்வைத்து கலங்காமல் மகளுடனே. ஓட்டத்தை ஓடி முடிக்கணும், ஊழியம் நிறைவேற்றணும். ஓட்டத்தை ஓடி முடிக்கணும், ஊழியம் நிறைவேற்றணும். எதிரிகள் சூழ்ச்சி செய்தாலும், இன்னல் துன்பங்கள் எது வந்தாலும், எதிரிகள் சூழ்ச்சி செய்தாலும், இன்னல் துன்பங்கள் எது வந்தாலும், தண்ணீரோடும் தாழ்மையோடும் கர்த்தர் பணி செய்து மடியணுமே. தண்ணீரோடும் தாழ்மையோடும் கர்த்தர் பணி செய்து மடியணுமே. கர்த்தரையே முன்வைத்து கலங்காமல் மகளுடனே, கர்த்தரையே முன்வைத்து கலங்காமல் மகளுடனே. ஓட்டத்தை ஓடி முடிக்கணும், ஊழியம் நிறைவேற்றணும். ஓட்டத்தை ஓடி முடிக்கணும், ஊழியம் நிறைவேற்றணும். கிராமம் கிராமமாய் சொல்லணுமே, வீடு வீடாய் நுழையணுமே. கிராமம் கிராமமாய் சொல்லணுமே, வீடு வீடாய் நுழையணுமே. கிருபையின் அச்செய்தி சொல்லணுமே, ஜனங்கள் மண் திரும்ப அழைக்கணுமே. கிருபையின் நற்செய்தி சொல்லணுமே, ஜனங்கள் மனம் திரும்ப அழைக்கணுமே. கர்த்தரையே முன்வைத்து கலங்காமல் மகளுடனே, கர்த்தரையே முன்வைத்து கலங்காமல் மகளுடனே. ஓட்டத்தை ஓடி முடிக்கணும், ஊழியம் நிறைவேற்றணும். ஓட்டத்தை ஓடி முடிக்கணும், ஊழியம் நிறைவேற்றணும். கர்த்தரையே முன்வைத்து கலங்காமல் மகளுடனே, கர்த்தரையே முன்வைத்து கலங்காமல் மகளுடனே. ஓட்டத்தை ஓடி முடிக்கணும், ஊழியம் நிறைவேற்றணும். ஆம், இந்த வேளையில் கூட ஆண்டவர் நல்ல ஒரு பாடலை கொடுத்திருக்கிறார். நாம் இந்த நாட்களிலும் தேவனை மயப்படுத்தி ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். நாள் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வேத பகுதி உபாகமத்தின் புத்தகம் 24வது அதிகாரம், டியூட்டர்னமி சாப்டர் 24. தொடர்ந்து வாசித்து தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஒருவன் ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவனிடத்தில் அவன் நிச்சயமான லட்சியமான காரியத்தை
கண்டு அவன் மேல் பிரியமற்றவனாயினால் அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். அவள் அவனுடைய வீட்டை விட்டு போன பின்பு வேறொருவனுக்கு மனைவியாகலாம். அந்த இரண்டாம் புருஷனும் அவளை வெறுத்து தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டாலும், அவளை விவாகம் பண்ணின அந்த இரண்டாம் புருஷன் இறந்து போனாலும், அவள் தீட்டுப்பட்டபடியினால் அவளை தள்ளிவிட்டு அவளுடைய முந்தின புருஷன் திரும்பவும் அவளை மனைவியாக சேர்த்து கொள்ளக்கூடாது. அது கர்த்தருக்கு முன்பாக அருவறுப்பானது. தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தின் மேல் பாவம் வரப்பண்ணாயாக. ஒருவன் ஒரு பெண்ணை புதிதாக விவாகம் பண்ணாய் இருந்தால் அவன் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம். அவன் மேல் யாதொரு வேலையும் சுமத்த வேண்டாம். அவள் ஒரு வருஷபரியந்தன் தன் வீட்டில் தன் இஷ்டப்படி இருந்து தன் விவாகம் பண்ணின ஸ்திரீயை சந்தோஷப்படுத்துவானாக. ஸ்திரீயின் அடிக்கல்லையாவது அதன் மேற்கல்லையாவது ஒருவரும் அடகாக வாங்கக்கூடாது. அது ஜீவனை அடகு வாங்குறதற்கு போலாகும். தன் சகோதராகிய சிறுவேல் புத்திரரில் ஒருவனை திருடி அதனால் ஆதாயம் தேடி அவனை விட்டு போட்ட ஒருவன் அகப்பட்டால் அந்த திருடன் கொலை செய்யப்பட வேண்டும். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்க கடவாய். குஷ்டரோகத்தை குறித்து லேவியராகிய ஆசாரியர் உங்களுக்கு போதிக்கும் யாவையும் கவனித்து செய்யும்படி மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்டபடி செய்ய கவனமாக இருப்பீர்களாக. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் மீரியாமுக்கு செய்ததை நினைத்து கொள்ளுங்கள். பிறனுக்கு நீ ஏதாகலும் கடனாக கொடுத்தால் அவன் கொடுக்கும் அடகை வாங்க நீ அவன் வீட்டிற்கு பிரவேசிக்க வேண்டாம். வெளியே நிற்பாயாக. கடன் வாங்கினவன் அந்த அடகை வெளியே உன்னிடத்தில் கொண்டு வருவானாக. அவன் தருத்திரனானால் நீ அவன் அடகை வைத்து கொண்டு நித்திரை செய்யாமல் அவன் தன் வஸ்திரத்தை போட்டு படுத்துக்கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி பொழுது போகும் பொழுது திரும்ப அந்த அடகை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அது உன் தேவனாகி கர்த்தருக்கு முன்பாக உனக்கு நீதியாக இருக்கும். உன் சகோதரர்களும் உன் தேசத்தின் வாசல் உள்ள அந்நியர்களும் ஏழையும் எளிமையுமான கூலிக்காரனை ஒடுக்காயாக. அவன் வேலை செய்த நாளிலே பொழுது போகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அவன் ஏழையும் அதன் மேல் ஆவலுமாக இருக்கிறான். அது கொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான். அது உனக்கு பாவமாக இருக்கும். பிள்ளைகளுக்காக பிதாக்களும் பிதாக்களுக்காக பிள்ளைகளும் கொலை செய்யப்பட வேண்டாம். அவனவன் செய்த பாவத்து நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும். நீ அண்ணனுடைய நியாயத்தையும் திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் புரட்டாமலும் விதவியின் வஸ்திரத்தை அடகாக வாங்காமலும் இருந்து எகிப்திலே அடிமையாக இருந்ததையும் தேவனாகிய கர்த்தருன்னை அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்ததையும் நினைப்பாயாக. ஆகையால் இப்படி செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறுதியாக வரும்படி வைத்தாயானால் அதை எடுத்து வரும்படி திரும்ப போக வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் உன் கைப்பிரயாசத்தில் எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கட்ட பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் விட்டு விடுவாயாக. நீ உன் ஒலிவ மரத்தை உதிர்த்து விட்ட பின்பு கொம்பிலே தப்பியிருக்கிறதை பறிக்கும்படி திரும்பி போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கட்ட பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் விட்டு விடுவாயாக. நீ உன் திராட்சை பழங்களை அறுத்து பின்பு மறுபடியும் அதை அறுக்க திரும்பி போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கட்ட பிள்ளைகளுக்கும் விதவிக்கும் விட்டு விடுவாயாக. நீ எகிப்திலே அடிமையாக இருந்ததை நினைப்பாயாக. ஆகையால் இப்படி செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். ஆமென். ஸோ இந்த காலை வேளையிலும் நாம் ஆண்டுடைய சமூகத்திலே வைத்து நாம் ஜெபிப்போம். குறிப்பாக இந்த காரியத்தை நான் பார்க்கும் பொழுது குடும்பத்தை குறித்து பார்க்கிறோம். கணவன் மனைவி என்பதை ஒருவனுக்கு வாழ்க்கைப்பட்டால் பின்பு என்ன என்பதை அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு இருக்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது அதிகமாக இந்த ஒரு பொருள் இன்மேலே அதிக நாட்டம் வைக்காதபடி ஒரு இது செய்தோம் என்றால் நம்ம ஏழை பணக்காரன் என்பதெல்லாம் அங்கே காண்கிறது. ஆகவே அதற்கு நாம்
எதாகலும் நாம் பறித்தோம் என்றால் மீதமுள்ளதை எடுக்க திருப்பியும் போக வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒலிவ மரத்தை உதிர்த்து விட்ட பின்பு கொம்பிலே தப்பி இருக்கிறதை எடுக்க திரும்பி போக வேண்டாம் அப்படின்றார். அதே போல் திராட்சை பழங்களை அறுத்த பின்பு மீண்டும் திருப்பியும் போய் அங்கே போக வேண்டாம், அது பிறருக்கு விட்டு வையுங்கள், ஏழைகளுக்கு விதவைகளுக்கு திக்கிட்டவர்களுக்கு என்று சொல்லப்பட்டு, இவைகளை நான் பார்க்கும் பொழுது ஒரு நாம் ஒரு அறுவடையாக இருக்கிறோம், நமக்கு இருக்கிறது போதும் என்று சொல்லி அதற்கு மேல் இருக்கிற தேவையில்லாத அந்த ஆசைகள் தான் அதை அழித்து விடுகிறது. அது ஆசை அதை என்ன இருக்கணும் முழுவதும் அதை அபகரிக்க வேண்டும், எடுக்க வேண்டும் என்ற வீணான ஆசைகள். அப்போதும் என்கிறது போதும், தேவன் இது முதல்லே நமக்கு வைக்கப்பட்டது போதும், இதிலிருந்து ஆண்டவர் அதை ஆசிரிப்பார் என்ற அந்த உணர்வு இல்லாதபடி முற்றிலும் அதை போய் அதை மீண்டும் மீண்டும் அதிலிருந்து எடுக்க வேண்டும் என்றெல்லாம் போகும் பொழுது அது ஒரு குறைவாக இருக்கிறது. ஆகவே இருக்கிறதை நாம் தேவன் நமக்கு முதல் தரம் முதல் ஆண்டோடயத்திலே நல்ல விசுவாசத்தோடு கொடுக்கிறதை வைத்து நாம் பெற்று அனுபவிப்போம். ஆனால் அது போதுமானது என்று அநேகருடைய வாழ்க்கையிலே அநேக விதங்களாக இப்படி தான் இருக்கிறது. முழுவதையும் நாம் எடுத்து தீர்த்து விட வேண்டும் என்ற அறவே எங்கேயாவது ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா அதில் எல்லாத்தையும் எப்படி கறக்க வேண்டுமோ கறக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அனுபவம் தான் இருக்குது. இதை அந்த இதில் பார்க்கும்போது அதை சொல்லியிருக்கு அவருங்க, அந்த இன்னும் எனக்கு அதில் அறுவடை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி போகிறதே பார்க்குறோம். ஸோ ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் செய்யாத விட்டுரு, அது அவர்கள் அதை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கார். அதே போல் இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் நமக்கு வர வேண்டும். இந்த உபவாச நாட்களில் நாம் இந்த 9வது நாளில் கூடி ஜெபிக்கிற நமக்கு இந்த விதமான எண்ணங்கள், எனக்கு போதும் இருக்கிறது, இதுக்கு மேலே ஒரு ஆசையை நான் வர்த்திக்கக்கூடாது, ஆண்டவர் முதல்ல நான் அறுக்க போகும் பொழுது எனக்கு கிடைக்கிற பலன் போதும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கணும். அது நமக்கு வராது. நிறைய நேருடைய வாழ்க்கையில் அதில் தான் ஒரு பெரிய குறையாக நம்ம செய்கிறோம். எவ்வளோ கிடைக்கணும்னா கிடைக்கட்டும் வாங்கிக்கலாம், இன்னொரு இடத்துலேருந்து வாங்கணுன்னா வாங்குறதெல்லாம் வாங்கணும் 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 வாங்கி அப்படின்ட்டு தான் நம்ம இருக்கிறோம் ஒழிய, நம்ம கொடுக்கறது நம்ம எப்படி செய்கிறோம் எடுக்கிறோம் அந்த எண்ணம் யாருக்கும் வராது. அதனால் இந்த உணர்வுகளெல்லாம் நம்ம அகற்றி இந்த பொருள் மேலே இருக்கிறது போதும், ஆண்டவர் கொடுத்தது போதும், இதை வச்சுட்டு என்னுடைய ஊழியங்களை செய்யணும். இப்போ நான் அந்த பாட்டை நான் பார்க்கும் பொழுது அப்படி தான் உணரணும், இருக்கிறத வச்சுட்டு செய்யணும், இதுக்கு மேலே நான் ஆண்டுடைய இதை வேணும் எனக்கு வேணும், நான் அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யக்கூடாதுன்றதான் ஒரு எச்சரிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் இந்த வார்த்தைகளினாலே நேர எங்களோடு இடைபடுகிறேன். இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே கூட ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை என் தேவன் நீர் கேட்டு பதில் செய்கிறவராக இருக்கிறேன். பா தலைவர்கள், குடும்ப தேச தலைவர்கள் எல்லாவற்றுக்காகவும் செபிக்கிற ஒரு நாளாக இருந்தாலும் எங்களுக்குள்ளே எப்படி இருக்க வேண்டும், அந்த குடும்ப தலைவன் அங்கே கணவன் மனைவி என்ற ஒரு காரியத்தை பார்க்குறோம், ஒருவன் திருமணம் செய்தா இன்னொன்று என்றெல்லாம் நாங்கள் அதை வாசிக்க முடிகிறது. இப்போ ஆண்டு வரே இப்படிப்பட்ட தேசத்தில் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் இருக்கிறது, அதை இந்த நாட்களில் நீ சுட்டி காட்டுகிறார். அந்த வேத வசனத்தின்படி செயல்பட அப்படிப்பட்ட ஆண்டவரே தலைவர்களுக்கு, குடும்ப தலைவர்களுக்கு, தலைவிகளுக்கு நீர் கட்டளையிடும்படி செபிக்கிறோம். நீர் அவர்களை நீர் பார்த்து நீதி செய்வீராக. அதே போல் ஆண்டவரே தேச தலைவர் சபைந்தல் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் போதும் என்கிற மனதோடு நீர் கொடுக்கிற மகிமையை சுதந்திரித்து அதன்படி செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. அதற்கு மேற்பட்ட காரியத்துக்கு உட்படாதபடி இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி செபிக்கிறோம். இருக்கிறதே ஆண்டவரே எப்படி நாங்கள் எந்தெந்த விதங்களிலே செய்ய வேண்டுமோ அதை செய்து இந்த நாட்களில் எங்களை பூரணமாக உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து உம்முடைய மகிமையான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு காணும், உம்முடைய கிருபைகளை தாரும். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு எழுந்த எங்களை நீர் வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறைகுற்றங்களை எங்களுக்கு சுட்டி காரும் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒவ்வொரு தலைவர் ஒவ்வொரு நிலையிலே நாங்கள் பார்க்கும் பொழுது உலகமும் ஆண்டவரும் நாங்கள் வைத்து ஒன்றும் செய்ய முடியாது, நீர் எங்களுக்கு தேவை. ஆனால் உலகத்தை நாங்கள் வெறுத்தால்தான் ஆண்டவருடைய மகிமை நாங்கள் காண முடியும். ஆகவே எங்களை அந்த ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரும். உலகத்தில் இருக்கிற பொருள் ஆசை, பொருளின் மேல் இருக்கிற நாட்டங்கள் அற்று போகட்டும். ஆகூர் செவித்ததைப் போல எங்களுக்கு அன்றாடம்
எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டால் போதும் ஆண்டவரே, எங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்பட்டால் போதும், எங்களுக்கு இது அது என்று இன்னும் நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு அதில் ஒரு தன்னிறைவு வரவே வரமாட்டேன்னுதப்பா. சுயநலாவி தான் இருக்கிறது அந்த ஆண்டவரே. அட்லீஸ்ட் ஒரு சின்ன போஜனத்தில் பார்க்கும் பொழுது கூட ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். தனக்கென்று தன்னுடைய இதுக்கென்று அவர்கள் செய்கிறதை பார்க்கும் பொழுது மிக வேதனையாக இருக்கிறது ஆண்டவரே. இது வந்து சத்ரு எங்களை அப்படி வஞ்சிக்கிறான், எங்களுக்கு எங்களுக்கு என்று சொல்லி அதை இப்படிப்பட்ட செயலை பார்க்கும் பொழுது அப்படி செய்யாதீர்கள், விதவைகள் மற்றவர்கள் சாப்பிடட்டும், மற்றவர்களுக்காக விடு, மற்றவர்களுக்காக கொடி என்று பிறரை குறித்த ஒரு விஷன் தரிசனத்தை உண்டாக்கும்படி நீர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. பிறர் ஆண்டவரே பிறருக்காக நாங்கள் எதை செய்கிறோமோ அது எங்களுக்கு செய்தது என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த உணர்வு எங்களுக்கு இந்த நாளிலே வேணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஊழியங்களில் சரி ஆண்டவரே, நாங்கள் எதை செய்தாலும் ஆமாப்பா எங்களுக்கென்று நாங்கள் எடுத்து ஆண்டவரே எதையும் நாங்கள் வஞ்சிக்காதபடி, அல்லது நாங்கள் எங்களுக்கென்று பின்பு அதற்கென்று நாங்கள் செய்யாதபடி, எதை ஆண்டவரே பிறருக்காக செய்கிற ஒரு அனுபவம் எங்களுக்கு வேண்டும். கர்த்தர் கொடுக்கிறதை அதை வைத்து சந்தோஷத்தோடு நாங்கள் ஆண்டவரே அதை செய்து முடித்து உம்முடைய மகிமை வெளிப்படுத்த கிருபை செய்யும்படி செபிக்கிறோம். உம்முடைய வேத வார்த்தைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதில் நிற்கத்தக்கவன் யார் ஆண்டவரே? மிகவும் கடினம். ஆனால் உம்முடைய சத்தியத்திலே வளர எங்களுக்கு உதவி செய்யும்படி செபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை புடமிடுகிறீர், எங்களை சுத்திகரிக்கிறீர், உம்முடைய வார்த்தைகளினால் எங்களோடு பேசுகிறீர், எங்களுடைய எண்ணங்களையும் எங்களுடைய மனதில் வருகிற வார்த்தைகளை நீர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி எங்களை இப்பொழுது கரைகளை சுத்திகரிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறபடியாலும் மக்கு சோத்திரம். எங்களை சோதிக்கிற நேரங்களில் சோதித்து பின் சுத்த பொன்னாக மாற்றும் எங்களை ஒப்பிட்டு ஆண்டவரே புடமிடுகிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த புடமிட்டு எங்களை உம்முடைய சித்தத்தின்படி வைக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவரே நீர் சொல்லுகிற காரியங்களை நாங்கள் கடைபிடித்து நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை இறக்கும் பாராட்டும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உண்மையான ஒரு ஊழிய, உண்மையான கிறிஸ்தவம், உண்மையான இயேசு விரும்புகிற பாத்திரம் என்று சொல்லி என் தேவன் பார்க்குறோம். மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்களை பார்க்குறவர்கள் ஆண்டவரே எங்களை ஒரு விதமாக நினைக்கக்கூடாதப்பா. இவர்கள் ஒவ்வொரு ஒருவருக்கொருவர் ஒவ்வொரு விதமாக நடக்கிறார்கள் என்று சொல்லி தன்னுடைய குடும்பத்துக்கு ஒன்று, பிறருடைய குடும்பத்துக்கு ஒன்று, ஒரு வித்தியாசமான அனுபவம் இவருடைய வாழ்க்கையில் இருக்குன்னு ஒருவரையும் பார்த்து ஆண்டவரே சபையின் தலைவர்களோ குடும்ப தலைவர்களோ அந்த பாசியாலிட்டி எண்ணங்கள் வரக்கூடாதப்பா. அப்படி வருகிறது அவர்கள் பார்க்கும் பொழுது இவர்கள் நாங்கள் அரசியலே பார்க்குறோம், தேச தலைவர்களுக்குள்ளே அதே போல் எல்லா இடங்களிலும் இந்த குளறுபடிகள் இருக்கிறதப்பா. குடும்பங்களிலும் காணப்படுகிறது. அந்த தலைவர் தலைவி சீரான வழியில் இல்லாதபடி தங்களுக்கு ஆண்டவரே இந்த எண்ணங்களினாலே சீர்கட்டு போகிற தேசமாக இருக்கிறது. தனக்கென்று தங்களுக்கென்று அல்லது ஏதோ அவர்களால் அவர்களுக்கு எதை மனதில் நிர்ணயம் பண்ணுகிறார்களோ இப்படிப்பட்ட எண்ணங்களினாலே இருக்கிறதுனாலே ஒரு நன்மை நிறைவேற முடியாதபடி காணப்படுகிறது ஆண்டவரே. அநேக ஆசீர்வாத வாசல்கள் தடைப்பட்டு கிடக்கிறதை பார்க்குறோம். எங்களுக்கு அந்த சுயநல போக்கு இல்லாதபடி பிறர் நலம் ஆமாண்டவரே அந்த ஒரு உணர்வை எங்களுக்கு தரும்படி செபிக்கிறோம். இப்படிப்பட்ட எங்கள் குடும்ப தலைவர்களாக, சபையின் தலைவர்களாக, தேச தலைவர்களாக என்றேவன் நீர் மாற்றும்படி உம்முடைய கரத்தில் வருகிறோம். அப்படின்னு ஆண்டவரே நாங்களும் சபையை நடந்து ஊழியக்காரர்களாக இருந்தாலும் ஒரே விதமாக ஒவ்வொருவரோடு நாங்கள் நடந்து கொள்ள ஆண்டவரே அந்த கிருபை தாரும். எங்களுக்கு ஒரு பேராசை அது இது என்றெல்லாம் முற்றிலும் ஆண்டவரே அறுத்து செயல்பட வேண்டும் என்ற அந்த எண்ணங்களை எல்லாம் அகற்றி கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிறதை, அதை எங்களுக்கு தேவன் செய்கிறதை, அதிலே நாங்கள் நிலைத்திருந்து அதை சுதந்திரித்து அதனுடைய பலனை நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி செபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாக ஒவ்வொருவரையும் மாற்றும். குடும்பங்களிலும் ஆண்டவரே மிக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் தெய்வ மகிமை வெளிப்படும்படி செபிக்கிறோம். குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரே மாதிரியே, ஆண்டவரே குடும்ப தலைவர்கள் பிள்ளைகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும், வருகிறவர்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. சுயநல எண்ணங்கள், பொருளாத தேவையில்லாத ஆசைகள், ஏதோ அவரவர்களுக்கு ஏற்றாற் போல நல்ல பேர் வாங்க வேண்டும் என்று நாங்கள் நைந்து கொண்டு இவர்களிடத்திலே ஒன்று அவர்களிடத்திலே ஒன்று பேசி இப்படிப்பட்ட ஒரு துர்க்கிரியைகளை எல்லாம் நீர் அகற்ற வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் செய்கிறதான் சரி என்ற எண்ணமும் அந்த எங்களுக்குள்ளே வந்துவிடக்கூடாது.
இவங்களுடைய தவறுகளை நாங்கள் உணர்கிற ஒரு ஆவி வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய நினைப்பு நாங்கள் செய்கிறதான் அப்படின்னு என்னுடைய நினைப்பாக இருக்கிறதப்பா. வசனம் இது சொல்லுது, நானா என் தேவன் இப்படியெல்லாம் நாங்கள் ஏதோ செய்து எங்களுக்குள்ளே அந்த தற்பெருமையின் ஆவிகளை எடுத்து போடும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் தான் என்ற எண்ணங்களெல்லாம் எங்களிடத்திலிருந்து எடுத்து போட்டு என் தேவன் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமும் நம்முடைய வார்த்தைகளால் எங்களை புடமிட்டு எங்களை வழிநடத்தி வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஆகலின் நேர் உம்முடைய பிள்ளைகளாக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீ. சபையின் தலைவர்களோ சபையின் விசுவாச மக்கள் எல்லாருக்கும் அந்த தெரிந்து கொண்ட அந்த பாத்திரமாகிய நாங்கள் எங்களுடைய விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த பந்தய பொருளில் நாங்கள் அடைய வேண்டும். அந்த தரிசனம் எங்களுக்கு இப்பொழுது உண்டாகட்டும். ஆண்டவரே, உலகத்தை நாங்கள் பிடித்து ஓடினால் முடியாது. உலக காரியங்களை விட்டு பிடித்தால் ஓடின முடியாது. எங்களுக்குள்ளே ஒரு பிரிவினைகள், வாக்குவாதங்கள், இவைகளை எல்லாம் வைத்து ஏதோ ஒன்றே என்று நிறைவேற்றினால் முடியாது. எங்களை சுத்திகரியும். அதற்காகவே நாங்கள் இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். முழுவதுமாக எங்களை உம்முடைய கரத்திலே கொடுக்குறோம். நீர் எல்லாவற்றையும் சுட்டரித்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பிரியமில்லாத அருவறுப்புகளை முற்றிலுமாக நீ சுட்டரிக்கும்படி செபிக்கிறோம். கர்த்தர் செய்ய நீ நினைத்தது தடைபடாது. நிச்சயம் நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து நிறைவேற்றுவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். வல்லமையின் தேவன் நீர் எங்களுக்குள்ளே வல்ல பெரிய காரியங்களை செய்வீர். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமே. இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசன்னா இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமேன், ஆமேன்.